சிறியதொரு இடைவெளியின் பின்பு மீண்டும் இணைந்திருக்கின்றோம். புதன்கிழமை வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியின் ஊடாக கலந்துரையாடல் பகுதி நிறைவு பெற்றிருக்கின்றது. அடுத்ததாக இன்னும் ஒரு சிறப்பு அம்சம் வர காத்திருக்கின்றது. குறிப்பாக இந்த நாட்களில் ஏதேனும் ஒரு விசேட வைபவத்துக்கு நீங்கள் செல்வதாக இருந்தால் சுய ஒப்பனை அல்லது செல்ஃப் மேக்கப் போட்டுக்கொள்வது எப்படி என்பது தொடர்பாக ஒரு காணொலி தயாராக இருக்கின்றது. நிச்சயமாக உங்களுக்கும் இது பிடித்திருக்கும், பிடிக்கும், பயனுடையதாக அமைந்திருக்கும் என்ற நம்பிக்கையில் உங்களுக்கான காணொலி வருகின்றது. சுய ஒப்பனை எப்படி நாங்கள் செய்து கொள்வது. ஃபர்ஸ்ட் வந்து என் ஃபேஸ் நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கிறேன். நான் செட்டாஃபில் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறதுக்கு. இது வந்து நல்லா ஸ்கின்னை ஹைட்ரேட் பண்ணும். அண்ட் நம்ம அதிகமாக மேக்கப் போட போகிறோம்ல, ஸோ அது வந்து நல்லா பேஸாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம ஃபேஸ்க்கு அந்த க்ளோ வேணும்ல, ஸோ அதனால நான் விட்டமின் சி சீரம் யூஸ் பண்ணுறேன். இது ஜெவா விட்டமின் சி சீரம். அண்ட் இந்த வீடியோ வந்து நான் 2 ஹவர்ஸ் முன்னாடி தான் ஷூட் பண்ணேன் இன்னைக்கு. ஸோ என்னோடய சப்ஸ்கிரைபர் கிட்ட சொல்லியிருந்தேன் எனக்கு கண்டிப்பாக நான் மேக்கப் லுக் பண்ணுறேன்னு சொல்லி. ஸோ அதனால தான் இப்போ ஷூட் பண்ணியிருக்கேன். ஸோ ஐ ஹோப் என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஹாப்பியாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க உங்கள் ஸ்கின்ல. அண்ட் இது வந்து உங்களுக்கு ஒரு மைல்டு க்ளோ மாதிரி கொடுக்கும். நீங்கள் ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல பேஸாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் நோ ஐ ஷேடோ பேலட்லேருந்து அந்த ரெண்டு ப்ரௌன் அண்ட் பிளாக் ஷேட் யூஸ் பண்ணுறேன். என் ஃபேஸ்க்கு வந்து ஃபஸ்ட் நான் ஐ மேக்கப் முடிச்சிடுவேன். ஏன்னா அதில் ஃபாலோஸ் எதாவது இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து ஃபவுண்டேஷன் போட்டு அதுக்கப்புறம் அழிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நான் ஃபஸ்ட்டு ஐ மேக்கப் பண்ணுறேன். அண்ட் நல்லா வந்து உங்களோட ஐப்ரோஸில் ஃபஸ்ட்டு வந்து ப்ரௌன் ஐ ஷேடோ ஃபில் பண்ணிக்கோங்க. அண்ட் எண்டில் மட்டும் நீங்கள் பிளாக் ஐ ஷேடோ யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஐ ஷேடோ அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஒரு பேஸ் மாதிரி வேணும். அதுக்காக நான் கன்சீலர் அப்ளை பண்ணுறேன். நான் யூஸ் பண்ணுற கன்சீலர் பேலட் வந்து ஸ்விஸ் பியூட்டியோடது. நெக்ஸ்ட் அந்த ஐஷேடோவுக்கு நான் வந்து சூப்பர் சார்ஜ்டு எடுத்திருக்கேன். அண்ட் இந்த ஐஷேடோ பேலட்டோட பேர் வந்து மேக்கப் ரெவல்யூஷன். நெக்ஸ்ட் அந்த லெஜெண்டரி ஷேட் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அது வந்து என்னோட அவுட் ஆஃப் வீலை ஃபுல்லாக நான் ப்ளேஸ் பண்ண போகிறேன். நல்லா ஐஷேடோ போட்டுட்டதுக்கு அப்புறம் நல்லா பிளெண்ட் பண்ணுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு நேச்சுரலாக இருக்கும், இல்லைன்னா வந்து ஒரு மாதிரி ஷார்ப்பாக இருக்கும் எட்ஜஸ். நெக்ஸ்ட் நம்ம ஆல்ரெடி போட்ட ஷேட் தான் வந்து நான் திருப்பி அப்ளை பண்ணுறேன். நெக்ஸ்ட் என்னோடய சாரீ வந்து கோரல் பிங்க் ஷேடில் இருக்க போகுது. அதனால் நம்ம ஃபர்ஸ்ட் ரோவில் 4th ஷேட் எடுத்திருக்கேன். அண்ட் நான் யூஸ் பண்ண ஐஷேடோ பேலட் பேர் வந்து ஹிலாரி ரோடா. நெக்ஸ்ட் ஒரு லிக்விட் ஐஷேடோ தான் அப்ளை பண்ண போகிறேன். இது ஸ்விஸ் பியூட்டியோடது. ஸோ இது பார்த்தீங்கன்னா நல்ல ஷாம்பெயின் ஷேட். நம்ம ஐஸ்க்கு வந்து நல்ல இந்த கிளிட்டர் கொடுக்கும். அண்ட் நல்லா பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும், வைப்ரண்ட்டாக தெரியும். என்னோடய பாதி கண்ணில் மட்டும் தான் நான் அப்ளை பண்ண போகிறேன், ஃபுல்லாக அப்ளை பண்ண போகிறது இல்லை. அண்ட் அப்ளை பண்ணதுக்கப்புறம் அந்த ப்ரௌன் ஷேடு வச்சு நான் நல்லா பிளெண்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஐலைனருக்கு நான் வந்து ஏடிஎஸ் ஐலைனர் எடுத்திருக்கேன். நல்லா திக்கான லைன் ட்ரா பண்ண போகிறேன். ஸோ கண்ணோட எண்டில் மட்டும் நம்ம இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம். அதுக்கு நான் வந்து ப்ளூ ஹென் ஆர்டிஸ்டோ ஜெல் ஐலைனர் யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து ரொம்ப டார்க்கான காஜல் வேணும். அதுக்கு நான் ஹிமாலயா காஜல் எடுத்திருக்கேன். அண்ட் அதுக்கப்புறம் நான் வந்து மஸ்காரா அப்ளை பண்ணுறதுக்கு ப்ளூ ஹென் வாக் ஃப்ரீ மஸ்காரா எடுத்திருக்கேன். நல்லா டபுள் கோட் போடணும். ஸோ நான் ஏன் திக் ஐலைனர் யூஸ் பண்ணியிருக்கேன்னா நம்மளுக்கு ஃபால்சீஸ் போட்டு அந்த திக் ஐலைனர் மாதிரி ஒரு எஃபெக்ட் இருக்கும். நம்ம அது போட போகிறது இல்லை. ஸோ அதனால் நான் வந்து ஒரு திக் ஐலைனர் மாதிரி நான் ட்ரா பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் ஃபவுண்டேஷனுக்கு வந்து லோரல் பாரிஸ் ப்ரூ மேட்ச் ஃபவுண்டேஷன் எடுத்திருக்கேன். என்னோடய ஷேட் பார்த்தீங்கன்னா கோல்டன் பேஜ். நீங்கள் கண்ணுக்கிட்ட போகும்போது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போங்க. ஸோ ஃபவுண்டேஷனை நல்லா ஃபுல் ஃபேஸில் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் நெக்லேயும் சேர்த்து பண்ணிக்கோங்க.
நெக்ஸ்ட் ஸ்விஸ் பியூட்டியோட கன்சிலர் எடுத்து என்னோட ஹை பாயிண்ட்ஸ் எல்லாம் நான் வந்து அப்ளை பண்ணுறேன். நெக்ஸ்ட் கன்சிலர் அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்க, கண்ணுக்கிட்ட மட்டும். என்னோட ஹை பாயிண்ட்ஸ் ஃபுல்லாக நான் எங்கெல்லாம் ஹைலைட் பண்ணணும்னு நினச்சினோ அங்கே தான் வந்து நான் அப்ளை பண்ணுறேன். ஸோ நம்ம கன்சிலர் அப்ளை பண்ண இடத்துலலாம் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ கன்சிலர் காம்பேக்ட் பவுடர்லாம் செட் பண்ணுறதுக்கு நான் வந்து மெப்ளினோட சூப்பர் ஃப்ரெஷ் காம்பேக்ட் பவுடர் யூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் அதே ஸ்விஸ் பியூட்டி பேலட்லேயே அந்த ப்ரௌன் ஷேட் இருக்கும், ஸோ அதுதான் வந்து என்னோடய நோஸ் ஃபுல்லாக நான் கான்ட்ரோல் பண்ண போகிறேன். நான் ஜஸ்ட் ஷேடோ மாதிரி தான் க்ரியேட் பண்ண போகிறேன், ஸோ அதனால என் ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணி நான் அது பண்ணுறேன். அண்ட் நெக்ஸ்ட் அந்த பியூட்டி பிளெண்டர் வச்சு நல்லா வந்து பிளெண்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் சிவானா மேக்கப் ஸ்டுடியோ பேலட்லேருந்து அந்த ப்ரௌன் ஷேட் எடுத்திருக்கேன், அண்ட் ரெண்டு பர்கண்டி ஷேடும் எடுத்திருக்கேன். ஸோ நம்ம சீக் போன்ஸ் கிட்ட தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம், ஹாலோ ஆஃப் சீக்ஸ்னு சொல்லுவாங்க, ஸோ அந்த லைனில் தான் நம்ம இப்போ அப்ளை பண்ண போகிறோம். என் மூக்கு கிட்ட மட்டும் நான் லைட்டாக அப்ளை பண்ண போகிறேன் அந்த ஷேடோ கிடைக்கிறதுக்காக. நெக்ஸ்ட் அந்த பிங்க் ஷேட் எடுத்து என்னோடய சீக்ஸில் ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணுறேன். என் ப்ளஷ் வந்து நான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் அப்ளை பண்ண போகிறேன், அண்ட் அப்போ தான் வந்து ஃபோட்டோகிராஃப்ஸ்லாம் நல்லா தெரியும். ஸோ நான் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபவுண்டேஷனோட நல்லா பிளெண்ட் பண்ணிவிடுவேன். ஸோ நீங்கள் எது ஃபவுண்டேஷனுக்கு பிளெண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிங்களோ அதே வந்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க உங்களோட ப்ளஷ்ஷை. என் ஹைலைட்டருக்கு நான் சிவானா ஹைலைட்டர் எடுத்திருக்கேன், அந்த கோல்டன் ஷேட். ஸோ ஃபுல்லாக என்னோடய ஹை பாயிண்ட்ஸில் எங்கே இருக்கோ நான் அங்கே அப்ளை பண்ண போகிறேன். ஸோ அந்த க்ளோ அப்படியே இருக்கிறதுக்காக நான் இன்னொரு எக்ஸ்ட்ரா ஸ்டெப் பண்ண போகிறேன். என்னோடய செட்டிங் ஸ்ப்ரே எடுத்து என் ஃபேஸ்க்குள்ளே நான் அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் பியூட்டி பிளெண்டர் எடுத்து நல்லா பிளெண்ட் பண்ண போகிறேன். அண்ட் பிளெண்ட் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் என்னோடய ஹைலைட்டர் எடுத்து நான் வந்து எங்கே எங்கே ஹை பாயிண்ட்ஸ் இருக்கோ அங்கே மட்டும் நான் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ இதனால் வந்து நல்லா க்ளோயிங்காக இருக்கும் உங்கள் ஃபேஸ்க்குள்ளாக. ஸோ லிப்ஸ்டிக் வந்து நான் சாரி போட்டதுக்கப்புறம் போடுறேன், ஏன்னா வந்து எங்கேயாவது இழுச்சிக்கோம்ல, ஸோ அதனால். ஸோ நான் வந்து யூஸ் பண்ணுறேன் நெல்ஃபோட லிப்ஸ்டிக், தி மியாமி ஸ்டிக் இதோட பேர். அண்ட் இது கொஞ்சம் பிரைட்டாக இருக்குது, ஸோ அதனால் நான் அது கொஞ்சம் நியூட்ரலாக ஆக்கிறதுக்காக நான் வார்ம் கிஸ் ஷேட் யூஸ் பண்ணுறேன். மேட் லுக் லிக்விட் லிப்ஸ்டிக் இது. ஸோ என்னோடய ஜுவல்லரிக்கு நான் வந்து இந்த செட் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ ரெண்டு இருக்கும் இதில், ஃபர்ஸ்ட் வந்து சின்ன செயின், அதுக்கப்புறம் அதோட பெரிய செயின். அண்ட் நெக்ஸ்ட்டு இதோட சிம்லர் பீசஸ் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாரில் லிங்க் பேஸ்ட் பண்ணுறேன், நீங்கள் செக் பண்ணணுன்னா செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதோட எக்ஸாக்ட் இல்லை இப்போது. ஸோ அதுக்கப்புறம் இது வந்து ஜிம்கி, இது வந்து நல்லா கீழே பீட்ஸ் இருக்கா மாதிரி இருக்கும் ஜிம்கி. ஸோ லாஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா புட்டு, அண்ட் இதோட நம்ம மேக்கப்புக்கு வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. சுயமாக நாங்கள் ஒப்பனை செய்து கொள்வது எப்படி என்பது தொடர்பான ஒரு காணொலி உங்களுக்காக வழங்கியிருந்தோம். நிச்சயமாக தற்போது இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் சுயமாக ஒப்பனை செய்து கொள்வது, செல்ஃப் மேக்கப் எப்படி செய்து கொள்வது தொடர்பாக ஒரு காணொலி உங்களுக்காக வழங்கியிருந்தோம். நிச்சயமாக பிடித்திருக்கும் என்று நம்புகின்றோம். சரி ரசிகர்களை, இந்தளவோடு புதன்கிழமை வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சியின் தயாரிப்பாளர் ஷியாமத் யாக்கூப், அது மட்டுமல்லாமல் எங்களுடைய கேமரா கலைஞர்கள், ஒப்பனை கலைஞர்கள், அழைப்பினை ஏற்படுத்திய அன்பு உள்ளங்கள் அனைவங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை அழகியதொரு பாடலோடு விடைபெற்றுச் செல்கின்றேன். உங்கள் அன்பின் என்றென்றும் ஏ ஆர் விமல். நன்றி, வணக்கம்.